வாழைக்காவை தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக விடணும். வாழைக்காய் நல்லா வேகுது. வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அது தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டணும். தோல் உரித்து அதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டியாச்சு. இதை பஜ்ஜி மாவில் முக்கி போட்டாச்சுன்னா வாழைக்காய் சதுர வாழைக்காய் பஜ்ஜி கிடைக்கும். வேக வச்சதுக்கப்புறம் இதேமாதிரி க்யூப்ஸாக வெட்டிடணும். வெட்டி மாவில் முக்கி பொடிச்செடுக்கணும். அதுதான் வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் க்யூப்ஸை பஜ்ஜியாக போட்டு இப்படி பொடிச்செடுக்கணும். சாப்பிட்டோம் சுவையாக இருக்கும். உருண்டை வாழைக்காய் பஜ்ஜி, வேக வைத்த வாழைக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் போண்டா, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இதான் உருண்டை வாழைக்காய் பஜ்ஜி. நல்லா சுவையாக இருக்கும், நல்லா சாப்பிடுவோம்.